வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் அசைவ உணவுகளை சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அசைவ உணவுகளில் புரோட்டீன், அதாவது புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய கோழிக்கறி, மீன், முட்டை ஆகியவற்றை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். மேலும் கோழிக்கறியில் கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக இருப்பதாலும் மீனில் வந்து நன்மை தரக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருப்பதாலும் சர்க்கரை நோயாளிகள் கோழிக்கறி மற்றும் மீனிறைச்சியை சாப்பிடலாம். சிகப்பிறைச்சி என்று அழைக்கப்படும் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றிக்கறி ஆகியவற்றை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இதில் கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கும். அசைவ உணவுகளில் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட எந்த வகையில் அதை சமைத்து சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு கார்போஹைட்ரேட் உணவை உட்கொள்ளும்போது எவ்வளவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இதை வந்து சர்க்கரை உயர்தல் குறியீடுன்னு சொல்லுவாங்க. அசைவ உணவுகளில் கார்போஹைட்ரேட் இல்லைன்றதால இந்த வகை உணவுகளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த அசைவ உணவுகளை சமைக்கும்போது நாம் எண்ணெயில் வறுத்தோ அல்லது பொரித்தோ இல்லை பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை பயன்படுத்தினாலோ இல்லை கூட சேர்க்கக்கூடிய இதர பொருட்கள் சமைக்கும்போது இந்த மசாலா பொருட்கள், இதனால் இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகலாம். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இல்லாத ஒரு அசைவ உணவு அதை சமைக்கும்போது அதை சமைக்கும் முறையினாலும் இதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகலாம். அதே போல் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எறா, நண்டு ஆகியவற்றையும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. ஸோ கேரி யுவர் மெசேஜ், சர்க்கரை நோயாளிகள் அசைவ உணவு சாப்பிடலாம், குறிப்பாக புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய மீன், கோழிக்கறி, முட்டை ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ளலாம், கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, நண்டு, எறா ஆகியவற்றை அடிக்கடி உட்கொள்ளக்கூடாது. ஸோ நீ சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.